வெல்கம் டு சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹோம் மேக்கிங். இன்னைக்கு நாம லினன் க்ளோசெட் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோம் மேக்கிங் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த க்ளோசெட்டுக்குள்ள நான் என்னோட டாய்லெட்ரீஸ், மெடிசன், டவல்ஸ் அண்ட் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான கோல் என்னன்னா, இது ரொம்ப நாளைக்கு எனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகணும். நான் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்னு காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட அன்ஆர்கனைஸ் கிளாசெட் எப்படி இருந்ததுன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்டையர் க்ளாசெட்டையும் எம்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பயர் ஆன மெடிசன் எல்லாம் குப்பையில போட்டுட்டேன். பழைய டவல் அதெல்லாம் வந்து ரீபர்பஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்பயர்ட் மெடிகேஷன் கன்சியூம் பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு மெடிசனை எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணேன். எக்ஸ்பயர்ட் ஆன மெடிசன் எல்லாத்தையுமே நான் வந்து குப்பையில போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட டவல்ஸ் அண்ட் ஷீட்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி இதெல்லாம் கலர் போயிருக்கோ, எனக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே வந்து நான் ரீபர்பஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் தனித்தனியா ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் குரூப் பண்ணிட்டேன். என்னோட மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நாலு செப்பரேட் குரூப்பா செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த கிளாசெட் நான் டெய்லி யூஸ் பண்றது இல்ல, அதனால நான் சிம்பிளான பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃபேன்சியா லுக் வேணும்னா நீங்க நல்ல டெக்கரேட்டிவ் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஐட்டம்லாம் நான் டாப் அண்ட் பாட்டம் ஷெல்ஃப்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த பேஸ்கெட்ல நான் எக்ஸ்ட்ரா ஷாம்பு பாட்டில், லோஷன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். எல்லா பாத்ரூம் எசென்ஷியல்ஸோட எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இந்த பேஸ்கெட்ல நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இங்க நான் எல்லா மெடிசினையும் தனித்தனி பின்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுற எல்லா ஐட்டத்தையும் நான் ஒரே பின்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். பர்னால், ரப்பிங் ஆல்கஹால், பேண்டெய்ட் எல்லாத்தையும் இதே பின்ல வச்சிருக்கேன். கிட்ஸ் மெடிசன் ஸ்டோர் பண்ணிருக்க பின்ல தெர்மோமீட்டர் அப்புறம் மெஷரிங் கப்லாம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் இருக்க பேஸ்கெட்ல வந்து எங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃப் வந்து என்னோட ஐ லெவல்ல இருக்கு, அதனால நான் அடிக்கடி யூஸ் பண்ற பாத் டவல், ஹேண்ட் டவல்லாம் இந்த மாதிரி ஒரு சீ த்ரூ பேஸ்கெட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு டவல் எப்படி நீட்டா ரோல் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஒரு பெட்ல போட்டுக்கோங்க டவலை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கார்னரை ஒரு மடிச்சு ட்ரையாங்கிள் மாதிரி ஆக்கிக்கோங்க. அடுத்தது ஹாஃபை வந்து ரெக்டாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு டவலோட ஒரு சைட்ல இருந்து நல்லா டைட்டா முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிட்டே வாங்க. ரோல் பண்ணிட்டு அந்த டவலோட கார்னர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க வந்து அந்த ரோலுக்குள்ள வந்து நல்லா எடுத்து நீட்டா டக்கின் பண்ணிடுங்க. டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஹோட்டல்ல எல்லாம் வைக்கிற மாதிரி அழகா நீட்டா ரோல் பண்ண டவல் கிடைக்கும். தேர்ட் ஷெல்ஃப்ல நான் என்னோட பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மடிச்சு ஒரு பவுச் மாதிரி வச்சிருக்கேன். என்னோட ஷீட் செட்ல ஒரு பெட் ஸ்ப்ரெட், ஒரு ஃபிட்டட் ஷீட், பில்லோ கேஸ் இருக்கு. முதல்ல நான் இந்த எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த செட்டை வந்து நான் அதோட மேட்சிங் பில்லோ கேஸ்க்குள்ள வச்சு அதோட சைட்ஸ் அப்புறம் கார்னர் எல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அதை நல்ல ஒரு பவுச் மாதிரி பண்ணிட்டேன். பண்ணிட்டு அதை வந்து நான் ஒரு மெட்டல் பேஸ்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். எங்க லினன் க்ளோசெட்டோட லாஸ்ட் ஷெல்ஃப், இதுல வந்து நான் எல்லா எக்ஸ்ட்ராஸையும் ஸ்டோர் பண்ணிருக்கேன். கர்டன், டேபிள் கிளாத், ஷீட்ஸ்,
குஷன் கவர் அது எல்லாத்தோட எக்ஸ்ட்ராஸையும் தனித்தனி பின்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளோர் ஸ்பேஸை நான் வந்து பல்கி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பல்கி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுன்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால இந்த மாதிரி பல்கியாக உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேக்யூம் பேக்ல போட்டு நல்லா வேக்யூம் சீல் பண்ணிட்டேன். இப்படி பண்றதால நமக்கு ஒரு 1/4 ஸ்பேஸ் தான் பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங் டிப். டவல்ஸ் அண்ட் ஷீட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு எப்பவும் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் டாப் அண்ட் பாட்டம் ஷெல்ஃப்ல ஸ்டோர் பண்ணுங்க. அடிக்கடி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் உங்களோட ஐ லெவல்ல இருக்க ஷெல்ஃப்ல ஸ்டோர் பண்ணுங்க. உங்களுக்கு மீடியம் ஆர் ஸ்மால் சைஸ் அயனிங் போர்டு இருந்ததுன்னா அதை உங்க கிளாசட்டோட டோர்லயே ஸ்டோர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.